தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 12 வயது மதிக்கத்தக்க சிறுமி, வீட்டிலே 3 பெண் பிள்ளைகள், இவள் 3வது பிள்ளை. இவளது தமக்கை மாதிரி இருவருமே கெட்டிக்காரர்கள். பேச்சு போட்டிகளிலே, நடன போட்டிகளிலே எல்லாம் அவர்கள் பங்கு பெற்று பரிசல்கள் பெற்று வருவது ஒரு நாள் அந்த உடையமாகி போய்விட்டது. அந்த வீட்டிலே மிக கெட்டிக்காரர்கள். இவளுக்கும் தனது அக்காமரை போல தானும் ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்கின்ற ஆசை மனதிலே இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே அவளது பாடசாலையிலே ஒரு பேச்சு போட்டி நடக்க இருப்பதாகவும், அந்த போட்டியிலே பங்கு பெற்ற இருப்பவர்கள் பெயர்களை தருமாறும் அந்த பாடசாலையிலே அறிவிக்கிறார்கள். இந்த 12 வயது சிறுமி தன்னுடைய பெயரை அந்த பேச்சு போட்டிக்காக கொடுத்துவிட்டு வருகின்றாள். வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தாய் தந்தையிடம் இதனை சொல்கிறாள். ஒரு பேச்சு போட்டி நடக்க இருக்கிறது, அந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக நான் என்னுடைய பெயரை கொடுத்திருக்கின்றேன் என்று. தந்தை எதுவுமே பேசவில்லை. தாயார், சரி நீ நன்றாக தயார்படுத்தி அந்த போட்டியிலே பங்கு பெற்று என்று சொல்லி அறிவுரை சொல்கிறார். இவளும் நன்றாக பயிற்சி பெறுகின்றாள். அந்த போட்டியிலே பங்கு பற்றி எப்படியாவது பரிசில் பெற வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இவள் பயிற்சி பெறுகின்றாள். அந்த போட்டி நடைபெறுகின்ற தினமும் வந்துவிட்டது. அன்றைய தினம் அவளது தாயார் தான் அவளை பாடசாலைக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். பாடசாலை வாயிலே அவளை விட்டுவிட்டு தாயார் வீட்டுக்கு வந்து விட்டார். தன்னுடைய பணிகளை செய்வதற்காக அவர் வீட்டுக்கு வந்து விட்டார். அந்த போட்டி நிகழ்ச்சியும் அந்த பாடசாலையிலே நடைபெறுகின்றது. அந்த பேச்சு போட்டியிலே இந்த சிறுமி மிகுந்த உற்சாகத்துடன் பங்கு பெற்றுகின்றாள். முதல் முதலாக அவள் பங்கு பெற்றுகின்ற போட்டி கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் அவள் நன்கு ஆயத்தப்படுத்தியிருந்தபடியால் உற்சாகமாக பங்கு பெற்றுகின்றாள். போட்டிகள் நிறைவடைந்ததுமே இந்த போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இவளுக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைக்கின்றது. முதலாம் இடமோ, ரெண்டாம் இடமோ, மூன்றாம் இடமோ கிடைக்கவில்லை, ஆறுதல் பரிசு கிடைக்கின்றது. ஆறுதல் பரிசாக ஒரு சவர்க்கேர பெட்டி, சவர்க்கேரத்தை வைத்து பாதுகாப்பதற்கான அந்த பெட்டியை அழகாக பொதி செய்து இவளுக்கு பரிசில் கொடுக்கிறார்கள். இந்த சிறுமிக்கு முதலாம் பரிசிலுக்கும் ஆறுதல் பரிசுக்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியவில்லை. ஆறுதல் பரிசு என்றால் என்ன என்பது கூட தெரியவில்லை. தான் பேச்சு போட்டியிலே பரிசில் பெற்று விட்டேன் என்கின்ற சந்தோஷம்தான் இவளுக்கு மனம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. தன்னை அழைத்து செல்வதற்காக தாயோ தந்தையோ வருவார்கள் என்று இவள் காத்து கொண்டிருக்கின்றாள். அன்று அவளது தந்தை தான் அவளை பாடசாலையிலிருந்து அழைத்து செல்வதற்காக வருகின்றார். இவள் மிகுந்த உற்சாகத்துடன் ஓடி சென்று தந்தையுடன் வீடு நோக்கி பயணிக்கின்றாள். பயணிக்கும் பொழுது இவளது எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தந்தை அந்த பேச்சு போட்டியை பற்றி தன்னிடம் கேட்பார், தான் தனக்கு ஆறுதல் பரிசில் கிடைத்ததை சொல்ல வேண்டும், சொல்லி சந்தோஷப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவளது தந்தையோ அந்த போட்டியை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. அந்த சிறுமி தன்னுடைய சின்ன மனமாக இருந்தாலும் தந்தை ஏதோ காரணத்தால் மறந்து விட்டார், இனித்தான் அதை பற்றி கேட்கப் போகின்றார் என்ற எண்ணத்துடன் இவள் தந்தையுடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாள். இவளது எதிர்பார்ப்பு நிறைவேறவே இல்லை. தந்தை அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. வீட்டு வாயிலை அடைந்ததும் இவளை உள்ளே அனுப்பிவிட்டு தந்தை தன்னுடைய பணிக்காக செல்ல போகின்றார். இதற்கு மேல் அவளுக்கு பொறுமை இல்லாமல் தந்தையிடம் சொல்கிறாள், அப்பா நான் இன்று பேச்சு போட்டியிலே பங்கு பெற்றினேன், எனக்கு ஆறுதல் பரிசு கிடைத்தது என்று. தந்தையுடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னார், பரிசில் கிடைப்பது முக்கியமல்ல, போட்டியிலே பங்கு பெற்றுவதுதான் முக்கியம், நீ தொடர்ந்தும் பல போட்டிகளே பங்கு பெற்று என்று சொல்லிவிட்டு தந்தை அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். இவளுக்கும் ஆச்சரியம், ஒரு போட்டியிலே பங்கு பெற்றி தான் ஒரு ஆறுதல் பரிசை பெற்று வந்திருக்கின்றேன். தந்தை அதை பற்றி ஒரு பாராட்டோ அல்லது எந்த ஒரு கருத்துமோ சொல்லாமல் பரிசில் வருவது முக்கியமல்ல, போட்டிகளிலே பங்கு பெற்றுவது தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று அந்த சிறுமி அந்த சின்ன உள்ளத்தினால் வெகு நேரம் யோசிக்கின்றாள். அதன் பின்னரும் அவள் தொடர்ச்சியாக பல போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்றாள். பாடசாலைகளிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலே பேச்சாளராக கலந்து கொள்கின்றாள். பின்னர் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே அங்கேயும் பல நிகழ்ச்சிகளிலே அவள் பேச்சாளராக பங்கு பெற்றுகின்றாள். அவ்வாறாக இப்பொழுது அவள் உலகறிந்த ஒரு தமிழ் பேச்சாளராக முடிந்து கொண்டிருக்கின்றாள். இவ்வாறு முடிந்து கொண்டிருக்கையிலே அவர் ஒரு தடவை குறிப்பிடுகின்றார், அன்று என்னுடைய தந்தை நான் பேச்சு போட்டியிலே ஆறுதல் பரிசில் பெற்றதாக கூறிய பொழுது ஏன் நீ
முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஏன் நீ இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் உன்னால் முதல் மூன்று இடங்களுக்குள் ஒரு இடத்துக்குள் வர முடியவில்லை என்று என்னை கண்டித்தாராக இருந்திருந்தால் என்னால் இவ்வாறான ஒரு பிரபல்யமான பேச்சாளராக பின்னாளில் நிச்சயமாக உருவாகி இருக்க முடியாது. தந்தை சொன்ன விடயம்தான் என்னுடைய மனதில் இருந்திருக்கும். முதலாம் இடத்தை பெற வேண்டும் அல்லது இரண்டாம் இடத்தை பெற வேண்டும் என்ற விடயம் தான் என்னுடைய மனதில் இருந்திருக்கும். என்னால் தொடர்ச்சியாக போட்டிகளிலே கவனம் செலுத்த முடிந்திருக்காது. அவ்வாறில்லாமல் தந்தை போட்டியிலே பங்கு பெற்றுவதுதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு சென்றபடியால் தான் நான் தொடர்ந்து பல போட்டிகளிலே பங்கு பெற்றினேன். இப்பொழுது உலகமறிந்த ஒரு பேச்சாளராக முழுகின்றேன் என்று அந்த பெண்மணி இப்பொழுது குறிப்பிடுகின்றார். நேயர்களே, இந்த கதையில் சம்பந்தப்பட்டவர் தமிழகத்தின் பிரபல்ய பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். அவர் தன்னுடைய ஒரு உரையிலே கூறிய அந்த சம்பவத்தை தான் ஒரு கதையாக நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பரிசிலை நோக்கியோ அல்லது முதலாம் இடம் இரண்டாம் இடத்தை நோக்கியோ தள்ளக்கூடாது. அவர்கள் பாட்டிலே அவர்களை இயல்பாக இயங்க விட வேண்டும். அவ்வாறு இயங்க விட்டால் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்கின்ற அறமொழியைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.